Hello friends, welcome back to my channel. In this video, we hair accessories தேவையான slip stitch தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம். இதல பாத்தீங்கன்னா நான் ஒரு cloth எடுத்துர்க்கேன். அது ஓரங்கள் எல்லாத்தையுமே நான் stitch பண்ணியிருக்கேன். அத ஒரு சைடு மட்டும் நான் stitch பண்ணாம விட்டுர்க்கேன். இந்த ஸ்டிட்சை நம்ம எப்படி வந்து slip stitch யூஸ் பண்ணி எப்படி stitch பண்றதுன்னு நாம பார்க்கலாம். இந்த ஸ்டிட்ச் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம போட்டிருக்க ஸ்டிட்ச் வந்து வெளியிலே தெரியாது அந்த ஸ்டிட்ச் உள்ளாடியே வந்துரும் அதுக்காக தான் இந்த slip stitch யூஸ் பண்றோம் அல்லது இதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்வாங்க blind stitch அல்லது invisible stitch னு கூட இதுக்கு நேம்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் த்ரெட்ல end knot போடணும் end knot போட்ட பிறகு ஊசியை கீழே இருந்து மேலே இந்த மாதிரி எடுக்கணும் இப்போ ஆப்போசிட் சைடுல ஊசியை உள்ள விட்டுட்டு வெளியில எடுக்கணும் இதே மாதிரி தான் ஃபுல்லாவே நம்ம ஸ்டிட்ச் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி 3 or 4 times stitch போட்ட பிறகு thread வந்து டைட் பண்ணனும் இப்போ நூல் இந்த மாதிரி இழுக்கும் போது நம்ம போட்ட ஸ்டிட்ச் எல்லாமே வந்து உள்ள போயிடும் ஸ்டிட்ச் நீட்டா இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஸ்டிட்ச் அதிகமா போட்டுட்டு நாம இழுத்தோம் அப்படினா ஸ்டிட்ச் வந்து உள்ள போகாது பாதி வெளியில தெரியும் அது வந்து ஒரு நீட்டாவே இருக்காது நீங்க இந்த மாதிரி கண்டினியூவா ஸ்டிட்ச் பண்ணாதீங்க நீங்க பண்ணும்போது 3 அல்லது 4 டைம் ஸ்டிட்ச் போட்டுட்டு அத டைட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நீட் ஃபினிஷிங்கா இருக்கும் அது மட்டும் இல்ல நீங்க வந்து கண்டினியூவா ஸ்டிட்ச் பண்ணிட்டு அத டைட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதனால இந்த மெத்தட் வந்து அவ்வளவு யூஸ் பண்ணாதீங்க Hair band la end la stitch pandradhukku indha stitch da nama use pananum இந்த மாதிரி ஃபுல்லாவே நம்ம ஸ்டிட்ச் பண்ணிட்டு எண்ட்ல நாட் போட்டு நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துறலாம்
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.